சோறு போகிற தெய்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புனித் ராஜ்குமார் அவருடைய நடிப்பில் ஒரு கன்னட ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிமாக வெளிவந்த யுவரத்னா அப்படிங்கிற படத்தோட விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். யுவரத்னா இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ரெப்யூட்டட் காலேஜ். இந்த காலேஜ் தனியார் மயமாக்கப்படுற நிறைய கல்லூரிகள்னால் பாதிக்கப்படுது. ஸோ அந்த தனியார் நிறைய கல்லூரிகள் தனியார் மயமாக்கப்படுறனால யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் தனியாக ஒரு எக்ஸாம் வச்சு தான் கவர்மெண்ட் காலேஜில் கூட இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கணும். ஏன்னா ப்ரைவேட்டைசேஷன் காலேஜஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க காலேஜுடைய தரத்தை உயர்த்துறதுக்காக நிறைய ப்ரைவேட் எக்ஸாம்ஸ்லாம் வச்சு நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் காலேஜ் மேலேயும் அந்த ப்ரெஷரை போடுறாங்க. இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஒரு பெண் வந்து அந்த கவர்மெண்ட் காலேஜ்லேயே தூக்கு போட்டு இறந்து போகிறாங்க. அந்த கவர்மெண்ட் காலேஜில் படித்த பொண்ணு இதை பார்த்த அந்த கவர்மெண்ட் காலேஜோட டீனான பிரகாஷ் ராஜ் இந்த ப்ரைவேட்டைசேஷன்லாம் எதிர்த்து ஒரு மனு ஒன்று நான் வந்து கொடுக்க போகிறேன், அதுக்காக எல்லா கவர்மெண்ட் காலேஜஸோட ஹெல்ப்பையும் நான் கேட்க போகிறேன், அந்த மனுவை வாங்கிட்டு வந்து நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு மறுபடியும் இந்த ப்ரைவேட்டைசேஷன்லாம் ஸ்டாப் பண்ணி என்னுடைய காலேஜோடைய ரெப்யூட்டேஷனை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவர் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த காலேஜுக்குள்ளே தேவையில்லாத ரவுடி கும்பலெல்லாம் கூப்பிட்டு வந்து விட்டு அந்த காலேஜோட ரெப்புடேஷனையும் கெடுக்க பார்க்குறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட் யாரோ இருக்காங்க, அது யாருன்னு தெரியல. இப்போது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலேஜில் நம்ம ஹீரோ வந்து சேர்றாரு. அவர் யார் என்ன அப்படிங்கிற பேக்ரவுண்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க. பட் அவர் அந்த காலேஜுக்குள்ளே சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடக்குது. அந்த காலேஜில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுற மாதிரி தோணுது. அண்டு இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினும் அவர் கூட இணைய ஆரம்பிக்கிறாங்க. பட் ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா, அவர் ஏதோ ஒரு மர்மமான விஷயம் பண்ணுற மாதிரியும் காலேஜுக்கு அகெயின்ஸ்டாக ஏதோ பண்ணுற மாதிரியும் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுறது இவங்க கண்ணுக்கு அப்படி தோணுது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அவரும் அந்த காலேஜுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர், அவருடைய பேர் யுவராஜ். ஸோ பிரகாஷ் ராஜ் அவர் மேலே ஒரு தவறான கண்ணோட்டத்தை வச்சு அவர் அந்த காலேஜ்லேயும் தரத்தி விட்டுருந்தார். அதுக்கப்புறம் அவர் வெளியே போயிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அந்த காலேஜுக்கு வந்து ஏன் திருப்பி வர்றார் அப்படின்னா, அந்த காலேஜை எப்படியாவது காப்பாற்றணும். இந்த ப்ரைவேட்டைசேஷன்லேருந்து பிரகாஷ்ராஜ் வரத்துக்குள்ளே அந்த காலேஜில் இருக்கிற ரவுடிகளெல்லாம் வந்து வெளியே திரத்தி அந்த காலேஜுக்கு நல்ல பேர் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் உள்ளே வராரு. இந்த கட்டத்தில் காலேஜில் ஃபைனல் எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடந்து முடிஞ்சால் அந்த காலேஜுடைய ரெப்யூட்டேஷனை நாங்கள் காப்பாற்றி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் சீஃப் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் ஒழுங்காக நடந்ததா, இந்த எக்ஸாம்ஸ் நடத்துகிறத தடுக்கிறவங்கக்கிட்டேருந்து நம்ம ஹீரோ வந்து இந்த காலேஜை காப்பாற்றினாரா அப்படிங்கிறத கொஞ்சம் சோஷியல் மெசேஜோட நிறைய ஆக்ஷன் கலந்து சொல்லியிருக்காங்க. அந்த படம் தான் யுவரத்னா. புனித் ராஜ்குமார் சும்மா சொல்லக்கூடாதுங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் வராரு. அவருக்கு எவ்வளோ வயசு ஆகுது, 50 வயசு கிட்டாவது இருந்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வராரு. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக கலாய்க்கிற மாதிரியே சொல்லுவார், எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் வயசே ஆகாது எப்போவுமே, நாங்கள் இப்படி தான் நடிப்போம் அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டு போவார். அந்த அளவுக்கு அவருடைய பாடி வந்து அவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கிறாரு. ஸோ ஆனந்த் ஸ்ரீராம் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. மிகவும் அற்புதமான ஒரு இயக்குனர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் படம் வந்து வேகமாக போயிட்டே இருக்குது, எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா நடுநடுவில் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு சில பாடல்கள் வருது. பட் பாடல்களும் ரொம்ப அருமையாகவே இருக்குது. தமிழ் மியூசிக் போட்டிருக்காரு, சூப்பராகவே மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்டைசேஷன்லேருந்து கவர்மெண்ட் காலேஜஸை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பகிரங்கமாகவே சொல்லியிருக்கிறாங்க. பட் புனித் ராஜ்குமாரோடைய ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஃபைட்ஸு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட்டு வைக்கிற மாதிரி அவர் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ அந்தளவுக்கு ஃபைட் பர்ஃபார்மன்ஸும் பயங்கர அற்புதமாக கொடுத்துருக்கிறாரு. டான்ஸுன்னு சொல்லவே வேணாம், டான்ஸ்லாம் பிச்சு பெடல் எடுத்துருக்கிறாரு. குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த எக்ஸாம்ஸ் நடக்கும்போது உள்ளே பூந்து ரவுடிகள் அட்டகாசம் பண்ண வருவாங்க, அந்த டைமில் அவர் பண்ணுற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. எப்படியாவது இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு பதவதிப்பை நமக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் இந்த யுவரத்னா. முடிஞ்சால் எல்லோரும் பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலுடைய விமர்சனங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ எங்கள் சேனலுடைய வீடியோஸ் உங்கள் ஆன் டைம் வந்து சேரும். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.